இது வந்து ஜஸ்ட் 50 rupees தான் உங்களுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் RGB ஃபேன்ஸோடே வந்துரும், சைடோட டிரான்ஸ்பரண்ட் விண்டோவோட வரும். ஓகே ஓகே சூப்பர். அவங்க கிட்ட பழைய மானிட்டர் இருக்கும், அப்ப CPU மட்டும் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வந்து அப்கிரேட் எல்லாம் எனக்கு ஃபியூச்சர்ல பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் ஒன் டைம் வாங்கி வைக்கிறேன், யூஸ் பண்றேன், வீடியோஸ் பாக்குறேன், வைக்கிறேன், அவ்வளவுதான். அப்படின்னா எவ்வளவு ரேட் ஆகும் ப்ரோ? பண்ணலாம் ப்ரோ, ஒரு 8000ல பண்ணி கொடுக்கலாம். வித்வுட் மானிட்டர் பண்ணலாம் நம்ம 8000ல. கோயம்புத்தூர் வெளியே இருந்தா கூரியர் ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதான் நம்ம மக்கள் கேக்குறாங்க. ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னா, கோயம்புத்தூரில் 100 feet ரோடில் இருக்கேங்க. இங்கே நான் வந்திருக்க ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சர்வீஸு ப்ளஸ் A2 visiting எல்லாமே இருக்குது, ஆக்சசரிஸு. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு PC பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் இவங்க சூப்பராக பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அதுவும் கம்மி ரேட்டில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீட் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு, உங்கள் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சூப்பரான PC பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, 50 rupees பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஆக்சசரிஸ் இருக்குது. இப்போ நம்ம மவுஸ் பேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மவுஸ் பேட் பார்த்தீங்கன்னா 50 rupees தான். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான ஆக்சசரிஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன பட்ஜெட்டில் என்னென்ன இருக்குது, அது மட்டும் இல்லை PC என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம மிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம்னா அப்போ தான் இது மாதிரி வேறு லெவல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போ வீடியோ பார்க்கலாம். இங்கே வந்து என்னென்ன ஆக்சசரிஸ் நீங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கீங்க ப்ரோ? இப்போ வந்து நம்ம ரொம்ப பேசிக் லெவலில் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு 150 rupees 100 rupees மவுசஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லை இது ஆல்ரெடி 50 சொன்னாங்க, இது வந்து ஜஸ்ட் 50 rupees தான் உங்களுக்கு. 50 rupees ஸ்டார்ட் ஆகுது, பெரிய டைப் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னும் கொஞ்சம் சைஸஸ் போனீங்கன்னா ஒரு 100 rupees இருக்குது. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1400 ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. 1400 உள்ளே வந்து கேமிங் மவுஸ் வந்துடும், வித் பேக்லெட் கீபோர்டோட வந்துடும் உங்களுக்கு. கீபோர்டோட வந்துடும், 1400 ஓகே. வைஃபை ரிசீவர் 300 MBPS. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் நம்ம அசம்பிள் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸில் வைஃபை இருக்காது. ஸோ வைஃபை இன்பில்ட்டாக போடுறதும் காஸ்ட்லி, பட் இது போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 700-750 ரேஞ்சில் கிடச்சிரும். போட்ரானிக்ஸ் பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸோ அவங்களோட பிராண்டோட மவுஸ் வித் வாரண்டியோட வருது, ஜஸ்ட் 450 rupees தான். 450 பிராண்டட் மவுஸ். ஓகே சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இதுலேயே வந்து மவுஸில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. மேலே பாருங்கள், உங்களுக்கு ஃபேவரட்டான கேமிங் மவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன ரேட் வருதுன்னா ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா 650 தந்துட்டுருக்கோம். 650 ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். இது வந்து மவுசஸ் வந்து மோஸ்ட்லி காஸ்ட்லியராக இருக்கும், பட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் இருக்கும். நீங்கள் லாஜிடெக்கும் எடுத்துக்கலாம், லாஜிடெக்கும் அவைலபிள் தான். லாஜிடெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1750 தரும் இந்த மாடல். ப்ளஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு லாஜிடெக் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ஃபா எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 950 ரேஞ்சஸில் தான் வரும். கேமிங் ஹெட்ஃபோன் இது வந்து என்ன ரேட்? வித் மைக்கோட இருக்கலாம், வித் மைக்கோட வந்துடும். இது நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2100 இருக்குது ஸ்டார்டிங் ரேஞ்சஸ். இந்த மாதிரி மாடல்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸஸ் கம்மி தான். இது உங்களுக்கு 1850 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 950 ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் பிராண்டடாக இன்னும் நம்ம என்ன சொல்கிறோம் லாஜிடெக் டைப்பில் போனீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லை கிடைக்கும். அந்த பிராண்டுக்கு ஏற்றபடி ரேட்டு டிஃப்ரெண்ட்டு, பட் ஆனால் அதோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஆசடிஸ் உங்களுக்கு கிடைக்கும். புரியுது, கரெக்டாக தான். ஏன்னா அந்த ரேட்டுக்கு ஏற்றபடி எஃபெக்ட் இருக்கணும்ல கண்டிப்பாக. ஓகே, தென் வந்து ப்ராசஸர்லாம் இது என்னென்ன ரேட்டுன்னா, இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைசன் ப்ராசஸர். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 3100லேருந்து 3700X வரைக்கும் நம்ம கரண்ட் ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸோ இது ரேஞ்சிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8500லேருந்து 28800 வரைக்கும் இப்போ நம்ம கையில் இப்போ ரெடி ஸ்டாக்ஸ் இருக்குது. லோவர் அண்ட் மதர் போர்ட்ஸ் போனால் நம்ம அப்கிரேட் ஃபியூச்சர் அப்கிரேடுக்கு வந்து கொஞ்சம் ஹிண்டரன்ஸாக இருக்கும். பட் நீங்கள் பெட்டர் சாய்ஸஸ் எப்படி போகலாம்னா இன்டர்மீடியட் மதர் போர்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 520 chipsets வந்துருக்கு, 550 போகலாம். ஓகே, 450 இஸ் அ குட் சாய்ஸ். ஏன்னா நீங்கள் ஓல்டர் ஜென்ரேஷன் மத ப்ராசரும் ரன் பண்ண முடியும், நியூவர் ஜென்ரேஷன் ப்ராசரும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். புரியுது புரியுது. இப்போ மதர் போர்டில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ரேம் அப்கிரேட் பண்ண போகிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 32 GB வரைக்கும் பண்ணலாம் இதில், பட் 64 GB பண்ண முடியாது. பட் 450 chipsets 550 போகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ளூடூத் ஆன் போர்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு, டுவெல் பேண்டோட கிடச்சிரும். ஓகே, ப்ளஸ் 64 GB ரேம் சப்போர்ட் ஆப்ஷனும் வருது. ஓகே, ப்ளஸ் பிசிஏ Gen 3 ஹைரன் கார்டு எல்லாமே சப்போர்ட் ஆகும். Gen 4 கார்டும் Gen 3 டிகிரேட் ஆகி ரன் ஆகும். ஸோ இந்த மதபோர்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9300 அந்த ப்ரைஸ் தான். 9300 ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ இது வந்து ஒய்ஃபை மத போர்ட். இது நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 550 சீரீஸில் போகும். இது 570 MAX to MAX டாப் அண்ட் சீரீஸ் வரும்.
இதெல்லாமே அவைலபிள். இது உங்களுக்கு 570 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் காஸ்ட் வந்து 28 பக்கம் இருக்கு. நம்ம மார்க்கெட்ல நம்ம கொடுத்தோம்னா ஒரு 26 வரைக்கும் தரலாம். 26 வரையும் கொடுக்கலாம். ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ முக்கியமாக வந்து இப்போ நம்ம பிசி பில்டு பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வந்து அதோட கேபின். ஸோ இது வந்து கேபின் வந்து என்னென்ன பட்ஜெட்ல உங்ககிட்ட ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்டிங் பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2450 இருக்கு ப்ரோ. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் RGB ஃபேன்ஸோட வந்துடும். சைடோட டிரான்ஸ்பரண்ட் விண்டோவோட வரும். ஓகே ஓகே சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து லுக் வைஸ் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஒரு லிவிங் ரூம்லேயோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லையோ செட்டப் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது 2450 இருக்குது. வித் டெம்பர் கிளாஸோட கேட்டாங்கன்னா 2750 மாடல்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட். ஓகே ஓகே சூப்பர். ஆக்சுவலாக அண்ணா கிட்ட கேட்டேன் இங்கே இருக்க எந்த பொருள் வாங்கினாலும் வாரண்டி இருக்குன்னு சொன்னாங்க. கரெக்டாக தானே? கண்டிப்பாக எந்த பொருள் எடுத்தாலும் வாரண்டி இருக்குது. ஓகே பார்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் வாங்குற ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு வந்து வாரண்டி இருக்குது. இப்போ மானிட்டர் வந்து நம்ம சாய்ஸஸ் தான். இப்போ ஒரு எஜ்ஜில் ஸ்க்ரீன் எடுக்கணும் அப்படின்ற பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7600 அவைலபிள். 7000 என்ன பிராண்ட் அது? லெனோவா கிடைக்கும். 3 இயர்ஸ் வாரண்டி. ஓகே. அது உங்களுக்கு சம்டைம் ப்ரைஸ் டவுன் வந்தால் 7500 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக சொல்கிறீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டாக காசு போட்டு வாங்க முடியாது, அந்த அளவுக்கு காசு இல்லை, எல்லாமே பழசு போதும், யூஸ்டு மானிட்டர் கிடைக்கும் ப்ரோ. எப்படின்னா ஒரு 3000 இருக்குது. 2000 எத்தனை இன்ச் வரும்? 19 inches. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓ அந்த பக்கம் 19 inches வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர் டைப் மாடல்ஸ் அவைலபிள். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். 2000 கிடைக்கும். அது மட்டும் இல்லை இங்கே என்ன ஹைலைட் அப்படின்னா பிசி பில்டு தான் ரொம்ப ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பட்ஜெட்டில் என்னன்னா பிசி பில்டு உங்ககிட்ட ஸ்டார்ட் ஆகுது? ப்ரோ பேசிக்காக நம்ம வந்து ஒரு அஸ்தட்டிக் லுக் இல்லை அப்படிலாம் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. RGB லைட்ஸ்லாம் தேவையில்லைங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 பண்ணலாம் நம்ம. ஓகே 35-40 நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ எனக்கு அந்த அளவுக்குலாம் காசு இல்லை, ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு வீடியோ மட்டும் ப்ளே ஆனால் போதும், யூடியூப்ல ஒரு வீடியோ, தென் வந்து MS வேர்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காலேஜ் ஸ்கூல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன பிசி எவ்வளோ பட்ஜெட் வரும். ஸோ நீங்கள் 16 GB வரைக்கும் ரேம் அப்கிரேட் பண்ணலாம். ப்ராசஸர் i7 வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ அவங்க ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 15000 அது கொடுத்துட்ருக்கோம். இல்லை ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் மாதிரி வேணும் எனக்கு வீட்டில், ஒரு நல்ல சவுண்ட் அவுட்புட்டு, நல்ல ஒரு 4K எனக்கு அவுட்புட்டில் டிவியில் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சாய்ஸஸ் இருந்தாலும் ஒரு 25 பட்ஜெட்டில் பண்ணலாம். அவங்கக்கிட்ட பழைய மானிட்டர் இருக்கும், அப்போ CPU மட்டும் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வந்து அப்கிரேடெல்லாம் எனக்கு ஃபியூச்சரில் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒன் டைம் வாங்கி வைக்கிறேன், யூஸ் பண்ணுறேன், வீடியோஸ் பார்க்குறேன், வைக்கிறேன், அவ்வளோதான். அப்படின்னா எவ்வளோ ரேட் ஆகும் ப்ரோ? பண்ணலாம் ப்ரோ, ஒரு 8000 பண்ணி கொடுக்கலாம். வித்தவுட் மானிட்டர் பண்ணலாம் நம்ம 8000. மானிட்டர் நம்ம யூஸ்ட் ஏதாவது அவங்க வச்சிருந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு, இல்லை செகண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 2000 மானிட்டர் கிடைக்கும். பட் யூஸ்டு பிசிஸ் நம்ம கொடுக்குற பிசிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 6000-7000 வித் மானிட்டரோட யூஸ்டு பிசிஸ் கொடுக்குறோம். ஓகே, யூஸ்டு பிசி வந்து 6000 கொடுக்குறீங்க. 6000 வந்து நம்ம அவங்க ஃபியூச்சர் அப்கிரேட் பண்ண முடியாத மாதிரி மாடல்ஸ் கிடைக்கும். ஒரு 10-12 உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரியான பிசிஸ் வந்து வித் மானிட்டரோடய கிடைக்கும். ஓகே சூப்பர் சூப்பர். அது மட்டும் இல்லை என்ன அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க அப்படின்னா ஓகே, அவங்க ஷாப்புக்கு வந்து வாங்கிடுவாங்க. கோயம்புத்தூருக்கு வெளியே இருந்தால் கோரியர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதான் நம்ம மக்கள் கேட்குறாங்க. தாராளமாக போடுறோம் ப்ரோ. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடி ரெகுலராக வாங்குறாங்க. தூத்துக்குடியிலேருந்து வாங்குறாரு, தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெகுலராக வாங்கிட்டு இருக்காரு. அப்புறம் நேற்று கூட ரீசெண்டாக அமிச்சோம் மடத்துக்குளம் இங்கே நம்ம நியர்பை கேரளா பாலக்காடு திருச்சூர் போயிட்டுருக்கு ரெகுலராக. ஸோ வீக்லி ட்வைஸ் நம்ம கொரியர் அமிச்சுட்டு தான் இருக்கும். ஓகே. ஸோ எங்கே இருந்தாலும் நம்ம ரீச் பண்ணி கொடுத்தோம். கொரியரில் ஏதாச்சும் டேமேஜ் வர மாதிரி ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசி அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்களா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டி கொரியரில் கொஞ்சம் ப்ராப்பராக கொடுக்குறாங்க சப்போர்ட்டு. அதனால் அவங்க கொரியர் மூலமாக அனுப்புறதுனால சீப்பஸ்ட்டாகவும் இருக்குது, கஸ்டமர் அஃபோர்டபுள், ப்ளஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் எந்த டேமேஜ் எல்லாம் போய் சேருது. ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம். ஓகே, நீங்களே பார்த்துக்கோங்க. எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபோன் பண்ணி உங்களோட ரெக்யூமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றபடி அவங்களே சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெக்கமெண்ட் சொல்லுவீங்க, ஹையாக சொல்லுவாங்க, அப்படி தானே, நீங்கள் அது வாங்குங்க இது வாங்குங்க. பட் இந்த ஷாப்பில் எனக்கு பிடிச்சதே அது மட்டும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ரெக்யூமெண்ட் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்றபடி அவங்க பட்ஜெட் போட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க, கொட்டேஷன் போட்டு, அதுக்கப்புறம் அவங்க வாங்கிக்கலாம். கரெக்டாக தானே? கண்டிப்பாக. ஓகே, அதே மாதிரி என் பக்கத்தில் வந்து ஒரு கேமிங் பிசி இருக்குது. இது ஒரு கேமிங் CPU பாருங்க, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நேரமாக அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ உங்கள் ஷாப்பில் வந்து இதை நீங்கள் டெமோக்கு வச்சிருக்கீங்க, ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கேமிங் பிசி வந்து பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் ப்ரோ? இது வந்து இன்க்ளூடிங் வந்து உங்களுக்கு டோட்டல் இந்த காம்பனண்ட்டு, அதாவது இந்த CPU ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக பண்ணது, ப்ளஸ் கீபோர்ட் மவுஸ் அண்ட் மானிட்டர். ஸோ இப்படி நீங்கள் டோட்டலாக ஒரு கால்குலேட் பண்ணோம்னா ஒரு அரௌண்ட் ஒரு 1.5 பண்ணலாம். மேக்ஸ் டு மேக்ஸ் மேக்ஸ் அவுட் பண்ணலாம். ஸோ அதுவும் 1.2 பண்ணலாம். என்ன ரீசன், நம்ம உள்ளே போட்டிருக்க காம்போனன்ட்ஸை பொறுத்து டிஃபர் ஆகும். நம்ம இது வந்து இந்த பாக்ஸ் மட்டுமே ஒரு 20000 நம்ம கொடுத்துடலாம்.
வெறும் இந்த காம்போனன்ட் பாக்ஸ் மட்டும். இப்போ அந்த பாக்ஸ் மட்டும் 20,000 உள்ள போடுறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்க அப்படின்னா ரேட் வந்து கம்மியாகும். ஆமாம், இப்போ பாக்ஸ் வந்து நம்ம 1.2 இந்த டோட்டலாக பண்ணும்போது பாக்ஸ் மட்டுமே 20,000 நம்ம ஆக்குபை பண்ணிடுது காஸ்ட்டில். மீதி 1 lakhs வந்து நம்ம இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் போர்டு ப்ராசஸர் ரேம் எல்லாமே சேர்த்து மானிட்டரோட சேர்த்தும் போது உங்களுக்கு 1 lakh வரும் உங்களுக்கு. புரியுது. இது ஆக்சுவலாக அந்த டிசைன் வந்து வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேமிங் பீரியர்களுக்கான ஒரு செம்மையான லுக்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து மொத்தமாக எவ்வளோ கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க? இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக சிபியூவில் வரது 4 வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே வர 2 அங்கே வர 2. ஸோ அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக் ஆஃப் காம்போ போட்டிருக்கோம் கண்ட்ரோலரோட. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே 2 இங்கே கீழே 1 வரும். மொத்தம் 4 ஃபேன் அடிஷனலி நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். அதில் வேற ரேம் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க? ப்ராசஸர் 32 GB ரேம் யூஸ் பண்ணுறோம். 32 GB, ஓகே, சூப்பர் சூப்பர். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 3700X ரன் ஆகிட்டு இருக்கு. நல்லாயிருக்கும் கான்ஃபிகரேஷன். ஓகே, சூப்பர் சூப்பர். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் அது பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்மளை இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டரிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் அட் அ டைமில் பண்ணுறாங்க, ப்ளஸ் மல்டி டாஸ்கிங் ரொம்ப ஹையரண்ட் லோடில் போகுது அப்படின்னா they can go for around 65-70 budget. 65. So at a time வந்து ஒரு டாஸ்க் தான் ரன் பண்ணுவோம், மல்டி டாஸ்கிங் பெருசாக இருக்காது. ஸ்ட்ரீமிங் பண்ணும் போதே நாங்கள் வந்து வீடியோ ரெண்டர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 45 பட்ஜெட் பிசியே போதும். ஓகே, நான் உங்கள் ஷாப் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கேன். ப்ரோ 100 feet நம்ம மலபார் கோல்டு 10th Street கார்னரில் இருக்குது. ஸோ அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் 9th Street கார்னரில் ஆப்போசிட் டு பூர்விகா அண்ட் தம்பியன் பிரியாணி ஹோட்டல் எக்ஸாக்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ சாப்பாடு லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இஎம்ஐ ஆப்ஷன் வேறு அவைலபிள். கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கூட அவைலபிள். வேறு இடத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காசு அமைச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசி பில்டு பண்ணி உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து சர்வீஸ் வாரண்டி வேறு இருக்குது அப்படி தானே? வாரண்டி பீரியடில் என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்ம அத்தனை காம்போனன்ஸ்க்கும் வாரண்டி நம்ம கிளைம் பண்ணி கொடுத்து சர்வீஸும் பண்ணுவாங்க. அப்புறம் இருக்க சர்வீஸும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோயம்புத்தூரில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வேற லெவல் வீடியோ சந்திப்போம். மதுரை, பை பை.